அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 16/8/2024 ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதியும் துவாதசி திதியும் கலந்து வரக்கூடிய நாளில் வரலட்சுமி விரதம். இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் ஆரம்பமாகுது. இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவுக்கு மேலே மறுநாள் காலையில் 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி நேரம் இருக்குது. விஷ்ணு பகவானுக்கு உகந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் போய் வாங்க முடிந்தால் இந்த நேரத்தில் வாங்குங்க. அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மறுநாள் காலையில் 10:30 வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சு திருமாலின் அம்சமான வாராகி தேவி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நான் தனி பதிவு செய்கிறேன். அந்த வழிபாட்டோடு சேர்த்து கூட இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி வைக்கலாம். அதில் முதலிடம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வளையல்கள், இரண்டாவது விரலி மஞ்சள், மூன்றாவது கல்கண்டு, நான்காவது பச்சை கற்பூரம், ஐந்தாவது வசம்பு, ஆறாவது ஏலக்காய், ஏழாவது அரகஜா, எட்டாவது துளசி, ஒன்பதாவது பச்சரிசி, 10வது நெய், 11வது பால், 12வது கல்லுப்பு, 13வது வெள்ளி பொருட்கள். இப்போ நான் 13 பொருட்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ முடிஞ்சால் எல்லாம் வாங்கிவிங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குங்க, எடுத்து நான் பூஜைகள் வச்சு வழிபாடு செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது அன்று நீங்கள் செலவு செஞ்சு வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பொருட்களெல்லாம் வாங்கி மகாலட்சுமி தாயாரையும் வராகி தேவியையும் நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு தாம்பூலத்தட்டில் இந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வமும் புகழும் சேரும். 16 செல்வங்களும் தேடி வர இந்த பொருட்களை வாங்கி பூஜையில வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. உங்கள் பண பிரச்சனைகள் எல்லாம் வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக தீருங்க. இந்த பொருட்களெல்லாம் அதற்கு பின் நீங்கள் வந்து தானம் செய்கிறதா இருந்தால் தானம் செய்யலாம். அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஆதரவற்றவர்கள் கொடுக்கறதா இருந்தால் கொண்டு போய் கொடுக்கலாம். இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்களே உபயோகப்படுத்திக்கலாம். அன்று முழுக்க அது வந்து பூஜையிலே இருக்கட்டும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 10:30 வரைக்கும், அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையிலேருந்து மறுநாள் சனிக்கிழமை காத்தால 10:30 வரைக்கும் பூஜையிலே இருக்கட்டும். அதன் பின் அதை எடுத்து நீங்கள் தானம் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது தூப தீபம் காட்டிட்டு எடுங்க. அது மாதிரி வைக்கும் போதும் தவறாமல் தூப தீபம் காட்டுங்க. வாசனை மிகுந்த மலர்களால் வராகி தேவி அலங்காரம் செய்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.